ஹாய், வெல்கம் டு மாஜி டாக். இன்னையிலேருந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மணி ஏர்னிங்ஸ் ஆப்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். வாங்க, இன்றைக்கி என்ன ஆப்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிற ஆப்ஸ் வந்து மணி, பேடிஎம் அண்ட். இதில் ஈஸியாக வந்து நம்ம பேடிஎம்க்கு வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், அதை வச்சு ஈஸி பண்ணிக்கலாம், எந்த பில்னால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது உங்கள்கிட்ட பேடிஎம் அக்கௌண்ட் இருக்கணும். பேடிஎம் அக்கௌண்ட்டு வந்து ஓப்பன் பண்ணணுமா, ரொம்ப எதுவும் தேவையில்லைங்க. உங்கள் மொபைல் நம்பர் மட்டுமே போதும், உங்கள் மொபைல் நம்பரும் உங்கள் இமெயில் ஐடி மட்டும் போதும், நீங்கள் ஒரு பேடிஎம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க உள்ளே எப்படி இருக்குது நம்ம போய் பார்ப்போம். ஸ்டெப் பை ஸ்டெப்பை சொல்லுங்கள். இதேமாதிரி ஆட்ஸ் வந்ததுன்னா அதை வந்து வெளியே விட்டுருங்க. ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் இப்படி தான் உங்களுக்கு வந்து பேஜ் ஓப்பன் ஆகும், இல்லை உங்களுக்கு ப்ளூ கலர் பேஜ் ஓப்பன் ஆகும். அது கீழே இருந்துருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெஃபர் கோடுன்னு இருக்கும். ரெஃபரிங் கோடு என்ன கோடு நீங்கள் கொடுக்கணும்னா அதை நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து இந்த இருக்குது பாருங்கள், HIXQC9. இதுதான் என்னோடய ரெஃபர் கோட். இதை கூட ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் 300 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஓகேங்களா, மறக்காமல் அந்த கோடை கொடுத்துக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு அந்த கோடை கொடுத்த உடனே கீழே வந்து அது கீழே என்ன இருக்கணும்னா சைன் இன் கூகுள் அக்கௌண்ட், ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜிமெயில் அக்கௌண்ட் உங்கள் மொபைல் அக்கௌண்ட் வரும். அதை கிளிக் பண்ணி உள்ளே கொடுத்துக்கிட்டு உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்தால் இந்த இதுதான் உங்களுக்கு ஷோ ஆகும். இது வந்த உடனே என்ன செய்யணும்னா நேராக இந்த மேலே இருக்க பாருங்கள் இந்த 3 பட்டன்ஸ், இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இடம் பாருங்கள். இந்த இடத்துல நான் என்னுடைய எங்கள்கிட்ட ஒரு பிக்சர் வச்சுருக்கேன் நார்மலாக. அதில் வந்து உங்களுக்குன்னா ப்ளஸ் போட்டு நம்ம ஆறு மாதிரி சிம்பிள் போட்டிருக்கோம். அந்த சிம்பிளெலாம் என்ன செய்ய கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு எப்படி வரும்னா இப்படி தான் உங்களுக்கு வரும். கிளிக் பண்ணால் உங்களுக்கு இப்படி தான் வரும். இதில் வந்து எப்படின்னா நீங்கள் கொடுத்த ஜிமெயில் ஐடி இருக்கும், இங்கே உங்கள் நேம் கொடுத்துக்கணுங்க, இங்கே நேம் கொடுத்துக்கணுங்க. அடுத்து வந்து இங்கே வந்து உங்கள் மொபைல் நம்பர், இதுதான் மஸ்ட்டுங்க. இதில் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு வெரிஃபைடு, இதில் வந்து வெரிஃபை மொபைல் நம்பர் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா வெரிஃபை ஆகி வெரிஃபைன்னு வந்துடும். இங்கே உங்கள் ஸ்ட்ரீட் நேம் அட்ரஸ் கொடுத்துக்கிடுங்க. இங்கே வந்து உங்கள் பின்கோடு 6 நம்பரில் ஏதாவது உங்கள் பின்கோடு கொடுத்துக்கிட்டு அப்டேட் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, மேட்ரு முடிஞ்சு. இப்போ நீங்கள் ஈஸியாக இதுக்குள்ளே வந்துடலாம். இதுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா இந்த 3 கோடை டச் பண்ணிடுங்க. இதில் வந்து இந்த டாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டாஸ்க் 2வது உள்ளது, திரும்ப வரம் பாருங்கள். மேலே 3 கோடும் இந்த டாஸ்க் 2வதுல வந்து நான் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும். ஆட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கேன், பேக் கொடுத்து வெல்கம். ஓகே, இப்போ இங்கே இருக்க பாருங்கள் கேப்சா ஒர்க் தான். அந்த கேப்சா கண்டுபிடிக்கணும், சால்வ் 3 டைம்ஸ். ஒரு நாளைக்கு 20 டைம்ஸ் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். இது நான் எவ்வளோ முடிச்சுக்கன்னே 20 டைம்ஸ் முடிச்சிட்டேங்க. இப்போ பாருங்கள் இது என்னது, இது சும்மா இதுக்கில் 4 ஆப்ஷன் இருக்குது. ஓகே கொடுத்தீங்கன்னா ஓகேன்னு வரும், தப்புனா இது ஸ்ட்ராங்குன்னு வரும். என்ன வருதுன்னு பார்ப்போம். யூ ஆன்சர் வாஸ் ரைட். ஓகே, ரைட் ஆச்சு. இதே மாதிரி 1 வருதுங்க, இதை 1 முடிச்சுக்கு. இதே மாதிரி 3 முடிச்சிட்டிங்கன்னா அந்த 20ல் 1 க்ளோஸ் ஆகிட்டு பேலன்ஸ் 19 இருக்குது. அப்படியே ஒவ்வொன்றா கம்மி பண்ணி நீங்கள் 20 நீங்கள் முடிக்கணும். இப்போ நான் இதில் 20 நான் இந்த டாஸ்கில் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த ட்ரிப்பு இப்போ அடிக்க வரும், 20 கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்படி 20 நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு வந்து என்னுடைய வேலெட் காட்டுறேன். இது என்னுடைய வேலெட், இந்த வேலெட்டில் பேக் வந்துடுங்க. என்னுடைய வேலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக நான் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன்னா 2720 காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். அதை நான் வித்ட்ரா எடுத்துக்கிறேன் வந்து 2600 வந்து வித்ட்ரா எடுத்துட்டேன். இந்த 2000 காயின் வந்து எவ்வளோனா 10 ரூபி நம்மளுக்கு. ஸோ நான் இதுவரையும் 26 ரூபீஸ் வந்து வித்ட்ரா எடுத்துருக்கேன். இன்றைக்கி தான் என் அக்கௌண்ட்டுக்கு நான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து 13 ரூபீஸ் சம்திங் எடுத்துக்கணுங்க. உள்ளே பார்ப்போம். இப்போ வந்து 300 காயின் வந்து வெல்கம் காயின் நம்மளுக்கு தந்துருவாங்க. நீங்கள் என்னுடைய கோடு கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு 300 காயின்ஸ் ஒன்று ஆட் ஆகும். இப்போ இது பார்த்துங்க, இப்போ இவ்வளோதாங்க இந்த வேலெட்டில் பொறுத்த வரல. அடுத்து நீங்கள் வந்து இந்த பேடிஎம் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குல்ல, இதை கொடுத்து உங்கள் நீங்கள் பேடிஎம்முக்கு வந்து உங்கள் பேடிஎம் நம்பர் கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதோடைய ப்ரூஃப் வந்து இந்த காட்டுறேன் உங்களுக்கு. இந்த பாருங்கள், இங்கே தான் உங்கள் நம்பரை கொடுத்து
வெரிஃபை நம்பர், ஆக்சுவல் நம்பர் நீங்கள் அங்கே ஃபஸ்ட்டு வெரிஃபை கொடுத்தா நீங்கள் வெரிஃபைன்னு வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக நம்பர் இருக்கும் வெரிஃபைன்னு இருக்கும். கீழே வந்து எத்தனை காயின் இருக்கோ ரெஃபரல் காயின் கிளிக் பண்ணுங்கள், இல்லை செல்ஃப் காயின்னா செல்ஃப் காயின் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஆக்சுவல் இது வந்து இதுவும் இந்த சைடு இந்த ஜீரோ இருக்குல்ல, இந்த ஜீரோ இந்த ஜீரோ இங்கே 420, இது இந்த இடத்துல 1000 நம்மளுக்கு வந்தால் மட்டும்தான், அதாவது இந்த இடம் இந்த இடத்துல 1000 வந்தால் இந்த அங்கே 1000 வந்துடும். இந்த 1000 வந்தால் மட்டும்தான் இங்கே 1000 கொடுத்து நீங்கள் வந்து ரிக்வஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேடிஎம்லேருந்து ரிக்வஸ்ட் போயிடும், சரிங்களா? அடுத்து இது பாருங்கள் என்னுடைய ட்ரான்ஸ்ஃபர் ஹிஸ்ட்ரி. இப்போ வந்து நான் வந்து இந்த டேட்டை பார்த்துக்கிடுங்க, 8/9/2017 வந்து 9:54 காலில் வந்து நான் வந்து 13 ரூபா அப்ரூவ் வித்ட்ரா பண்ணியிருக்கேன், 13 ரூபா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேம் இன்னைக்கு 4:02 வந்து நான் 11 ரூபாய் வந்து வித்ட்ரா பண்ணியிருக்கேன், பார்த்தீங்களா? இது உண்மையான ஆப்பு தான், நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா மணி ஏறலை அப்படி டவுட் வந்ததுன்னா ஒரு விஷயம் சொல்ல மாட்டேங்க, இந்த சென்ட் மெசேஜை வாட்ஸ்அப் பண்ணுறதுக்குல்ல நீங்கள் பேடிஎம் ரிக்வெஸ்ட் கொடுத்தோன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் சென்ட் மெசேஜ் வாட்ஸ்அப் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி அதை நீங்கள் போடும்போதே கீழே வந்து என்ன இருக்கும்னா ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பரை வந்து உங்கள் மொபைலில் வந்து கான்டாக்டில் சேவ் பண்ணி வச்சுக்கிடுங்க. இந்த உங்கள் எந்த ரிஜிஸ்டர் பண்ணி எந்த நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்களோ அந்த நம்பரில் உள்ள வாட்ஸ்அப், அந்த நம்பரில் தான் வாட்ஸ்அப் இருக்கணும். அதை வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி இங்கே கான்டாக்டில் சேவ் பண்ணியிருப்பீங்க, அந்த நம்பருக்கு இதை கிளிக் பண்ணால் நேராக வாட்ஸ்அப் போயிடும். அந்த வாட்ஸ்அப்பிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அவங்களுக்கு இதே மாதிரி ஒரு மெசேஜாக அனுப்பி விட்ருங்க. நீங்கள் ஒன்றும் செய்யணும்னா வாட்ஸ்அப் இதை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் வாட்ஸ்அப்புக்குள்ளே போகும், அங்கே அவரோட காண்டாக்ட் லிஸ்ட்டில் இந்த பேடிஎம்னு வந்து பேடிஎம் காயின் சொல்லி அவர் காண்டாக்டை சேவ் பண்ணுங்கள், அந்த பேடிஎம் காயின் பேஜுக்குள்ளே போங்க, அப்படியே சென்ட் பண்ணி விட்ருங்க. அவங்க பார்த்துட்டு அப்ரூவ் பண்ணிவிட்டு உங்கள் ஜாப் ஓகே அப்ரூவ் பண்ணிவிட்டு உடனே உங்களுக்கு வந்து பேடிஎம் வந்து மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க, வித்தின் 24 ஹவர்ஸில் வந்து இது வந்து ஏறியுது. இது வந்து ரியலாக நடக்குது, இது ஃபேக் இல்லை, டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்கள்கிட்ட கமெண்ட்ஸை வந்து எனக்கு தெரிவிங்க, அதை நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு உதவும். தேங்க்யூ.